Hello friends, welcome to Powerful Learning. In this video, we will talk about IEEE projects. So, we will talk about this. In this video, we will talk about projects for learning purpose. That is why you use final year project. You can modify the feature. So, if you want to talk about what you want to implementation, then you can use it for learning purpose. You can use it for your final year project. If you want to use your content, avoid panikonga. Suppose na video la already answer pannirundhen appdin sonna neenga comment la adhe question thirupi kettingna na video va refer pannunga nu solla da request pannuven. So neenga better ungalaoda free time la neenga indha video va paathu idhila ungalku useful ah irundhuchna idhila ikkrada neenga follow pannikonga. First ippol undu next 2 nimishathukku skip panama paarenga ena na ipo eppdi neenga fork panni download pannalam gradha solla poren na ippo ungalku kaamikkiradhu vandu github nu solvanga idhila vandu nariya projects repository la pottu already developers ungalku kuduthirupanga which is the open source idhu neenga unga learning purpose ku use pannikalam. அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்குன்னு தனியா ஒரு GitHub அக்கவுண்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. கூகுள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேனுவலா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதுக்கான ரெப்போசிட்ரிக்கு நீங்க வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த IEEE ப்ராஜெக்ட்கான ரெப்போசிட்ரி பேஜ்ல இருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபோர்க்குங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் உங்களுடைய தனி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா கிட்ஹப் அக்கௌண்ட் அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோர்க்குங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு செலக்ட் தி ஓனர் நீங்கள் எந்த பர்பஸ்க்கு ஃபோர்க் பண்ணுறீங்கிற மாதிரில ஃபியூ க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களுடைய கிட்ஹப் அக்கௌண்ட்டுக்கு கீழே இது ரெபாசிட்ரியாக அங்கே ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட் கிட்ஹப் அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்னு தனியாக அந்த ரெப்போசிட்டரி ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் லோக்கல் சிஸ்டமில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கிட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி க்ளோன் பண்ண தெரியல கிட் க்ளோன் பண்ண தெரியல கமெண்ட் லைன் மூலியமானா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த க்ரீன் கலர் ட்ராப் டவுன் கோடுன்னு இருக்குல்ல அந்த ட்ராப்டவுன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஜிப்புங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா இந்த ஹோல் ப்ராஜெக்டை நீங்கள் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய IDEக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே HTTPS லிங்க் கொடுத்துருக்காங்களே இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் GitHub டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தா அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த GitHub டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய GitHub அக்கௌண்ட்டோட நீங்கள் மர்ஜ் பண்ணணும் சிங்க் பண்ணணும். சிங்க் பண்ணக்கப்புறம் அதில் க்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ளோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி யூஆர்எல்ங்கிறத கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய லோக்கல் சிஸ்டமுக்கு அது வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோல்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த க்ளோன் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஃபோல்டரை நீங்கள் எந்த ஒரு IDEல ஓப்பன் பண்ணி அந்த IDEயும் உங்களோட கிட்ஹப்போடு நீங்கள் சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த வெர்ஷன் கண்ட்ரோலை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கோட் சேஞ்ச் பண்ணாலுமே அது கிளியராக காமிச்சிடும். அப்படி ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதுதான் ரெப்போ க்ளோன் இந்த கமெண்ட் மூலியமாக நீங்கள் போகிறது. ஸோ நான் இப்போ வரையும் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களோட லோக்கல் சிஸ்டமில் எடுக்கலாம் அதே மாதிரி எப்படி நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோலாக நீங்கள் சிங்க் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த ப்ராஜெக்ட் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் மூலியமாக நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் பண்ணுற சேஞ்சஸை அந்த கிட்ஹப் டெஸ்க்டாப் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி CLI கமெண்ட்ஸில் தெரியும்னா அது மூலியமாகவோ உங்களுடைய ஆன்லைன் ரெப்போக்கு நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே புரியல என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு கிட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்ஹப் அப்படின்னா நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வெர்ஷன் கண்ட்ரோல் தான். நீங்கள் வந்துட்டு கோஆர்டினேட்டடாக போகணும் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலுமே சரி இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இருக்காது. எல்லா டெவலப்பரும் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு கிட் அண்ட் கிட்ஹப் பற்றி நாலேஜ் இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் உடனே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ரெப்போசிட்டரியில் என்ன இம்பார்ட்டண்டாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீட்மி ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்மி ஃபைலில் அந்த ப்ராஜெக்டோடைய ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. பட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட், எல்லா ஆத்தருமே அந்த ரீட்மி ஃபைலில் அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்கங்கிற அவசியம் இல்லை. சில ஆத்தர் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டோடைய ஓவர்வியூ சம்டைம்ஸ் அது எப்படி ரன் பண்ணலாம் ஏதாச்சும் அவங்க ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ லிங்க் இருந்தாலுமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் அதோடைய ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் 1 அதோடைய டைட்டில் என்னவாக இருக்குது அப்ஸ்ட்ராக்ட் இந்த ப்ராஜெக்டில் மெயினாக என்ன பண்ணுறாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அப்படியே என்னுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணி இந்த கோடிங் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மோஸ்ட்லி பைத்தானாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டில் இந்த ப்ராஜெக்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுது, ரிசர்ச் பேப்பருக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவுமே கிட்ஹப்புக்கு தான் போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டூ, இது வந்துட்டு ஃப்ளவர் ஸ்பீஷஸ் டிடெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு இந்த சைபர் இதை பற்றி பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்பீஷஸ் டிடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே ML யூஸ் பண்ணியிருக்காங்க அல்காரிதம்ஸ். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிசர்ச் பேப்பர் லிங்க்கு யூடியூப் வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்களுடைய வெப்சைட் லிங்க், இமெயில் இதெல்லாம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ரிசர்ச் பேப்பர் லிங்க்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருந்தாங்களே, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் வெப் பேஜ்க்கு நேவிகேட் ஆகி போகுது. இங்கே அவங்களுடைய எக்ஸ்ட்ராக்டர், தியரி, மெத்தடாலஜி, ஆத்தர், அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சல ப்ராஜெக்ட் அந்த ஆத்தரோடைய ரிசர்ச் பேப்பர், வேணால் நீங்கள் சைன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேறொரு ஆத்தருக்கானது. இதுக்கு முன்னாடி காமிச்சது வேறொரு டெவலப்பர் அப்லோட் பண்ணியிருக்கிற ரெப்பாசிட்ரி, இப்போ காமிக்கிறது வேறொரு ரெப்பாசிட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரீசர்ச் பேப்பர், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம இந்த லோக்கல் சிஸ்டமுக்கு கொண்டு வரணும், ஐடிக்கு எப்படி கொண்டு போகலாம், வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன், அதையவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் இந்த ப்ராஜெக்டோடைய ஓவர்வியூ கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்னு கொடுத்து அதுக்கு நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லிங்க் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி இருக்கக்கூடியதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசர்ச் பேப்பர் லிங்க்கு ப்ளஸ் அதுக்கு கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட்டுமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஒரு லேர்னிங் பர்பஸாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோட் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ ஏஐயை நல்ல விஷயம் லேர்னிங் விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கோட் ஜென்ரேஷன்லாம் பண்ணும்போது அதில் என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அந்த கோட் உண்மையாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நீங்களும் அந்த கோடை மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நாலேஜ் வளராது. இப்போ வந்துட்டு எப்படி நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு அந்த வீடியோவை ஃபாலோவே பண்ணாமல் அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் திருப்பி திருப்பி கேட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்தலையுமே ஒரு ஸ்மால் செக்மெண்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டைட்டில் கூடனு சொல்லிட்டு எந்த டொமைனோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைட்டில் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் யூசிங் IoT, பிளாக் செயின் பேஸ்டு, AI பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி ரியல் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், AR வச்சு இருக்குது, சாட்பாட், பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், சைபர் த்ரெட் டிடக்ஷன், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டைட்டில் எக்ஸாம்பிளாக சூஸ் பண்ணியிருக்கேன், சைபர் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ப்ரொடெக்டிங் IoT டிவைசஸ், இதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கிற டைட்டில். இப்போ நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரேட் கம்ப்ளீட் கோட் வித் எக்ஸ்பிளனேஷன். அந்த கோடு உங்களுக்கு புரியணும், அந்த கோடு என்னன்னே தெரியாமல் நீங்கள் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு சப்மிட் பண்ணுறது டோட்டல் வேஸ்ட். ஸோ அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே ப்ராம்ப்டே நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்துட்டு 200 pages, 300 pages இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாங்கன்னா அதை நீங்க எலாபரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலாபரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னொருத்தரையும் சொல்றேன், அதுல என்ன கொடுக்குது, ரிசல்ட் என்ன கொடுக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க டாக்குமெண்டேஷனா ஃபைனலா ஹார்ட் காப்பியா சாஃப்ட் காப்பியா கொடுத்து உங்க காலேஜ்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அவுட்லைன்ல இன்ட்ரோடக்ஷன்ல அப்ஜெக்டிவ் ஸ்கோப், அப்புறம் லெக்சர் ரிவ்யூ, சிஸ்டம் டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், இது எல்லாமே கம்பல்சரி டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடியது எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் கன்க்ளூஷன். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செட்டப் எப்படி இருக்குது, அப்புறம் சாம்பிள் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் கோட் வந்துட்டு பைத்தான் பேஸ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு சொன்னால் வேறு எந்த ப்ரோக்ராமிங் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட், டேட்டா சயின்ஸ்னு வரும்போது பைத்தான் ஒரு ஆர் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்துட்டு டீட்டெயிலாக கோட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த கோட் ஜென்ரேட் ஆனால் கூட உங்களுக்கு புரியலனா எக்ஸ்பிளைன் தி அபோ கோட்னு சொல்லி கொடுத்தாலுமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் காமிச்சு இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ டைட்டில் கீழே மோர்னோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், திருப்பி மோர்னோர் ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டூ அப்ளைல கொடுத்துருப்பேன். இந்த சாட் ஜிபிடி வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு டைப் பண்ண, சாட் ஜிபிடின்னு டைப் பண்ணாவே ஓப்பன் ஏன்னு வரும், அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த டாக்குமெண்டேஷன் கோடெல்லாம் பார்க்கலாம்.